வணக்கம். நாம் நெற்றியில் திருநீர் அணிவது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. திருநீர் அணிவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அதை எந்த முறையில் அணிந்து கொண்டால் நமக்கு பலன்கள் வந்து முழுமையாக பெறலாம், திருநீர் அணியும் போது நாம் செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். நமது உடம்பில் நெற்றி என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த நெற்றி வழியாக தான் அதிக சக்தியின் வெளிப்பாடு இருக்கும். அதே போல் இயற்கையின் மற்ற அம்சங்களையும் நமக்குள்ளே ஈர்த்து கொள்ளும் வர்ம பகுதியாகவும் நம்முடைய நெற்றி வந்து உள்ளது. சூரிய கதிர்களின் சக்தி அலைகளை ஈர்த்து நெற்றி வழியாக கடத்தும் வேலையை திருநீர் நன்றாகவே செய்யும். நெற்றியில் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை அழித்து இறையருளை பதிக்கும் தன்மை வந்து திருநீற்றுக்கு இருப்பதாகவும் சொல்லப்படுது. நாம் வீட்டில் வச்சிருக்கக்கூடிய விபூதியில் ஒரு பொருள் போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால், கோவிலில் கொடுக்கப்படுற விபூதியில் எந்த அளவு சக்தி இருக்குமோ அந்த சக்தி நம் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய விபூதியிலும் இருக்கும். இது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பதிவோட நடுவில் சொல்கிறேன். திருநீற்றை நாம் நெற்றியில் அணிவதற்கு எடுக்கும்போது எந்த விரலால் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். விபூதியை அணிவதற்கு கட்டை விரல் வந்து பயன்படுத்தக்கூடாது. கட்டை விரலால் தொட்டு விபூதியை அணியும் போது நமக்கு தீராத வியாதிகள் ஏற்படும். ஆள்காட்டி விரலால் விபூதியை தொட்டு அணியக்கூடாது. விபூதியை ஆள்காட்டி விரலில் தொட்டு அணிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் பொருட்சேதம் ஏற்படும். நடுவிரலாலும் விபூதியை தொட்டு அணியக்கூடாது. நடுவிரலால் விபூதியை தொட்டு அணியும் போது நமக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஏற்படும். சுண்டு விரலாலும் விபூதியை தொட்டு அணியக்கூடாது. சுண்டு விரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் கிரக தோஷங்கள் நமக்கு ஏற்படும். மோதிர விரலால் விபூதியை எடுத்து அணிந்து கொள்ளலாம். மோதிர விரலில் விபூதியை எடுக்கும்போது மோதிர விரலும் கட்டை விரலும் சேர்ந்தால் போல் வைத்து விபூதியை எடுத்து மோதிர விரலால் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி விபூதி அணிந்து கொள்ளும்போது உலகமே நமது வசப்படும். நம்ம எடுக்கிற முயற்சிகள் யாவுமே வெற்றியில் முடியும். விபூதியை புருவ மத்தியில் இட்டு கொண்டால் வாழ்வின் ஞானத்தை வந்து நாம் ஈர்த்து கொள்ளலாம். தொண்டை குழியில் நம்ம விபூதி இட்டு கொண்டால் நமது சக்தியை வந்து அதிகரித்து கொள்ளலாம். நெஞ்சு கூட்டோட மைய பகுதியில் விபூதி இட்டுக்கிட்டோம் அப்படின்னா தெய்வீக அன்பை வந்து நம்ம பெறலாம். தலையை கவிழ்ந்த நிலையில் விபூதி அணியக்கூடாது. நாம் பேசி கொண்டு இருக்கும்போதும் விபூதியை அணியக்கூடாது. அசுத்தமான இடங்களில் நின்றுட்டு விபூதி அணியக்கூடாது. வலது கையில் விபூதி எடுத்து நாம் பூசி கொண்டிருக்கும்போது நமது இடது கை வந்து நமது இடுப்புக்கு கீழே வந்து தொங்கக்கூடாது. ஈர ஆடை உடுத்தி இருக்கும்போது விபூதி அணியக்கூடாது. கோவிலில் கொடுக்கப்படும் விபூதியை தெய்வத்தை பார்த்த நிலையிலோ அல்லது கிழக்கு நோக்கி நின்றோ விபூதியை அணிந்து கொள்ளலாம். மீதம் இருக்கிற விபூதியை கோவில் தூண்கள்லேயோ மற்ற இடங்கள்லேயோ போடக்கூடாது. கோவிலில் பிரசாதமாக கொடுக்கப்பட்ட விபூதியை நம்ம வீட்டில் விபூதி வச்சிருக்கிற பாத்திரத்தில் கொண்டு வந்து போட்டு வச்சிடணும். விபூதியில் ஒரு ருத்ராட்சமும் சேர்த்துடணும். எந்த முக ருத்ராட்சமாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி விபூதியில் ருத்ராட்சம் போட்டு நம்ம வீட்டில் வைக்கும்போது கோவிலில் கொடுக்கப்படுற விபூதியில் எந்த அளவு சக்தி இருக்குமோ அதே அளவு சக்தி நம் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய விபூதியிலையும் கிடைக்கும். தினமும் நாம் வீட்டில் விபூதி அணிந்து கொள்ளும்போது விபூதி பூசும்போது சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்குது. டிஸ்பிளேயில் அந்த மந்திரம் கொடுக்குறோம். இந்த மந்திரத்தை நம்ம விபூதி அணியும் போது சொல்லிட்டு அணிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் உலகமே நமது வசப்படும். விபூதி பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.